அம்மா, நான் இப்ப எங்க இருக்கேன்? அக்கம் பக்கத்துல யாரையுமே காணுமே. நாம பறக்க ஆரம்பிச்சிட்டோமே. நம்ம தலைவன் காலியா எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க எங்க ஏலியன் எங்க? ஏய், நான் ஒண்ணு ஏலியன் கிடையாது. நீங்க தான் ஏலியன். உங்க டிரெஸ் பாருங்க. கதவு தொடங்க, தொடங்க. நான் ஒண்ணு ஏலியன் கிடையாது. மெட்ரோடியா கண்ட்ரோல், உன்னுடைய வலது கையில இருக்கு பாரு. நீ பறக்கணும்னா பச்சை பட்டனை அமுக்கணும். அடே, அது டோலு போலு. ஒரு வழியான எங்களை பாத்துட்டியே. இவங்க உடம்புல இருக்கிற கேஸ நான் வெளியில எடுக்கிறேன். சுட்கி ஜகு, எங்க தலைவன், எங்க தலைவன் காலியா அதோ கீழ இருக்கான். நான் எல்லாத்தையும் முதலியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரொம்ப வித்தியாசமான கனவா இருந்தது. ஆமா, வித்தியாசமா தான் இருந்தது. அவங்க என்ன ஏலியன் ஆக்கிட்டாங்க. அது கனவோ இல்ல வேற ஒரு உலகமோ, நாம திரும்பவும் நமக்கு பிடிச்ச டோலக் பூருக்கே வந்து சேர்ந்துட்டோம்ல.
இது என்ன காடு கிருஷ்ணா? ஒரு மரம் கூட பசுமையா இல்லையே. நாம இப்போ அசுரர்களுடைய காட்டுக்குள்ள வந்துட்டோம்னு தெரியுது. இந்த மரங்கள்ல ஏன் இப்படி காஞ்சி இருக்குன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களுக்கு முன்னால இந்த காடும் பசுமையா தான் இருந்துதான். ஆனா அசுரர்கள் இந்த காட்டை தங்களுக்கு சொந்தமாக்குனதுக்கு அப்புறம் இந்த காட்டுக்கு நடுவுல ஓடிட்டு இருந்த நதி சுத்தமா வத்தி போயிடுச்சு. அப்புறம் காட்டுக்குள்ள இருந்த மரங்களும் பட்டு போயிடுச்சு. நீங்க சொல்ல வந்தத சீக்கிரமா சொல்லுங்க. இந்த அசுரர்களுடைய காட்டுக்குள்ள அவங்க எப்ப வேணாலும் சட்னி ஆக்கிடுவாங்க. யாரும் அவங்க இடத்தை விட்டு அசைய கூடாது. இந்த இலைகளுக்கு கீழே யாரும் வலைய விரிச்சு வச்சிருக்காங்க. வலைய விரிச்சு வச்சிருக்காங்களா? ஆனா எங்க? யாராவது காப்பாத்துங்க. இன்னைக்கு நமக்கு பெரிய வேட்டை தான் கிடைச்சிருக்கு. வயிறு முட்டை நாம சாப்பிடலாம். நீ என் நண்பர்கள் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட மோத வேண்டி இருக்கும். தயாரா? இந்த பீம். பீம், அவங்க ஓடுறாங்க, அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாது. இந்த காடு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். நிறுத்துங்க, அடிக்காதீங்க. இந்த காடு இப்படி ஆனதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. நான் இப்படி பண்ணல. நீ பண்ணலன்னா வேற யார் இப்படி பண்ணது? பல வருஷங்களுக்கு முன்னால சைத்தான அத்ரஷ்ல புடிச்சு கைது பண்ணி வச்சப்போ அவன் கையில இருந்த மோதிரம் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற நதிக்குள்ள விழுந்துருச்சு. அப்ப மொத்த நதியும் வத்தி போயிருச்சு. அந்த நதிக்கரை ஓரம் நான் போய் பாக்குறப்போ எனக்கு இந்த மோதிரம் அங்கிருந்து கிடைச்சது. அந்த மோதிரத்துக்குள்ள அந்த நதியோட கடைசி சொட்டு தண்ணி உள்ளேயே இருந்துருச்சு. இந்த மோதிரத்துல இருக்கிற ஒரு துளி தண்ணியால இந்த நதி வத்தி போச்சுன்னா இந்த மோதிரத்துல இருக்கிற தண்ணிய மறுபடியும் நதிக்குள்ள விட்டா மறுபடியும் இங்க நதி ஓடல இல்லையா? நானும் இந்த மோதிரத்தை எப்படியாவது உடைச்சு இதுக்குள்ள இருக்கிற தண்ணிய வெளியே எடுக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. பீம், நீ உன்னுடைய சக்திய எல்லாருக்கும் காட்டு பாப்போம். Hmm.
எங்களை ஏமாத்த நினைக்காத, மரியாதையா எங்க கூட வந்துரு. வரைபடத்தோட இன்னொரு பாதியும் கிடைச்சிடுச்சு. இது காணு ஓடுது. அவன் எங்க இருக்கா? இவங்களையும் அந்த பயலோட சேர்த்து உள்ள தள்ளி பூட்டுங்க. அப்புறம் கிர்பராவுக்கும் செய்தி அனுப்புங்க. பதக்கத்தோட ஒரு பாதியும் வரைபடத்தோட ஒரு பாதியும் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லுங்க. பயப்படாத, நாம அந்த பதக்கத்தை அவங்கிட்ட இருந்து பிடுங்கிடலாம். அதோட பதக்கத்தோட இன்னொரு பாதையையும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. வாங்க வாங்க. யாரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது. கிம்போ சிம்போ சிம்போ இஸ் த கபாரா மசெங்கோ அசமரா சிரமரா. கிம்போ சிம்போ சிம்போ இஸ் த கபாரா மசெங்கோ அசமரா சிரமரா. இந்த மந்திரத்தை நம்ம இனத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு தான் சொல்லி தருவாங்க. கிம்போ சிம்போ சிம்போ இஸ் த கபாரா மசெங்கோ அசமரா சிரமரா. இந்த பொண்ணுக்கு இந்த மந்திரம் எப்படி தெரிஞ்சது? இவளுக்கு எல்லாமே தெரியும். பவித்திரமான பதக்கத்தை இவதான் பாதுகாக்கறா. இவ நினைச்சா இப்பவே இந்த இடத்துல பூகம்பத்தை உண்டாக்க முடியும். உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா உடனே எங்களை இங்க இருந்து அனுப்பிடுங்க. இல்ல இவங்களை உடனே விடுதலை பண்ணிடுங்க. நல்ல, இந்த பசங்களோட பேச்ச கேட்காத, இவங்களை நம்பவே மாட்டேன். அதாவது நீங்க எங்களை விடுதலை பண்ண மாட்டீங்க இல்லையா? விட்டா ஓடிடுவீங்களே. நாங்க ஒண்ணும் ஓட மாட்டோம். இங்க இருந்து ஓட போறது நீங்க தான். கிம்போ சிம்போ சிம்போ இஸ் த கபாரா மசெங்கோ அசமரா சிரமரா. Thank you.
சிம்போ 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 இஸ் த கபாரா மசெங்கோ அசமரா சிரமரா கிம்போ சிம்போ சிம்போ இஸ் த கபாரா மசெங்கோ அசமரா சிரமரா கிம்போ சிம்போ சிம்போ இஸ் த கபாரா மசெங்கோ அசமரா சிரமரா. இவ்வளவு நேரமா நான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருந்தேன். பூகம்பம் வருமா? பூகம்பம் என்ன நடக்குது? எல்லா பசங்களையும் பிடிங்க, சீக்கிரம் ஓடுங்க. ரெண்டு பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட் நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்? உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். அப்ப சரி, படக வேற பக்கம் திருப்பிடுவோம். இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்ட தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? துடுப்ப அசைங்க, நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரிய தேடாதீங்க, உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ,
ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. இந்த போட்டியில ஜெயிச்சது பீப், ராஜு, ஜகு. பீப், நீ சாதிச்சு காட்டிட்ட. இங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீப். இன்னும் கொஞ்சம் நல்லவ பிறந்த நாள் வருது இல்லையா, அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாள் ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கும் பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா உடம்பு இப்படிதான் வலிக்கும். இதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் நம்ம காளியா மாதிரியே ரொம்ப பலசாலி ஆயிடுவீங்க. சும்மா பகல் கனவெல்லாம் காணாதீங்க. இந்துமதி, நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஓ, ஒரு விஷயம் பீம், அப்பா உன்ன ரொம்ப அவசரமா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலையா இந்துமதி? அது எனக்கு தெரியாது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். சில நாடோடிகள் வந்திருக்காங்க, அவங்கள நீ சந்திக்கணும்னு அப்பா விரும்புறாரு. அப்ப சரி, போலாம். நீங்க எல்லாரும் வாங்க, அந்த அற்புதமான பூவை நீங்களும் வந்து பாருங்க. அண்ணா மகாராஜா, இந்த இடத்துக்கு யார் வேணாலும் வந்துடலாமே. அந்த மாதிரி எல்லாம் வர முடியாது. இந்த கதவுல இருக்கிற கண்ணாடி ஒரு மந்திர கண்ணாடி, தெரிஞ்சவங்க நின்னாதான் அந்த கதவு திறக்கும். மாமன்னா, குழந்தைகளே, உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் வாங்க, நாம இப்போ உள்ள போய் அதிசய பூவை பார்க்கலாம். நம்ம மாமன்னர் எப்பதான் என்ன நம்புவாரோ, நான் ஒரு மாவீரனுங்கிறத அவர் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. என்னை விட்டு போகாதீங்க. நல்ல, இந்த பசங்க மூலமா நம்ம திரும்ப அரண்மனைக்குள்ள நுழையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு பிரபலமான டைரக்டர், நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். நீதான் என்னோட அடுத்த படத்துக்கு கதாநாயகன், டோலக்பூரின் நட்சத்திரம். நீ ஒரு ஷைனிங் ஸ்டார். டோலக்பூர் ஷைனிங் ஸ்டாரா? எல்லாரும் என்ன விரும்புவாங்களா? என்ன, நடிக்க தயாரா? கேமராவை தூக்கி தொள்ள வைங்க. நீங்க சொன்ன மாதிரியே தயாராயிட்டேன் தலைவா. அதெல்லாம் சரி, இப்போ நான் என்ன பண்ணனும்? நீ ஒரு மாவீரன மாதிரி நடிக்கணும். நீ அந்த சிப்பாய் கிட்ட போய் எனக்கு அரண்மனைக்கு போகணும்னு சொல்லு. சரியா, ஆக்ஷன். வசனம் பேசு. எனக்கு அரண்மனைக்குள்ள போகணும். அட, நீ பீம் கூட தானே இருந்த, உள்ள போ. பாத்தீங்களா டோலு போலு, நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் ஷைனிங் ஸ்டார் ஆயிடுவீங்க. வாங்க. நில்லுங்க, இதுக்கும் நான் ஒரு அருமையான யோசனை வச்சிருக்கேன். வா பீம். பீம் வரம், ஒளிஞ்சிக்கங்க. இப்ப பாருங்க, அங்க இருக்கிற தங்கப்பூ இனிமே எனக்கு சொந்தமாயிடும். காளியா, எங்க ஸ்டைலா ஒரு போஸ் கொடுப்பாக்கலாம். பிரமாதம் பிரமாதம் காளியா, பிரமாதம். அப்புறமா சந்திக்கலாம். உன்ன மாதிரி ஒரு மாவீரன் நான் பார்த்ததே இல்லை.
அங்க ஏதோ பிரச்சனை போல தெரியுது. என்னன்னு பாக்கலாம் வாங்க. ஒரு விஷயம்தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த திருடன் எப்படி அரண்மனைக்குள்ள வந்தா? இங்க பாருங்க. அட, இது காளியா ஓடதாச்சு. ஆனா அவன் நம்ம கூட இங்க உள்ள வரலையே. அப்புறம் அவனோட துணி இங்க எப்படி வந்துச்சு? உண்மையிலேயே இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பாத்துருவோம். காளியா, காளியா, நான் சொல்றத கேளு. அரண்மனையில தங்க பூ திருடு போயிடுச்சு. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க தானே அந்த பூ கிட்ட இருந்தீங்க. ஆனா உன்னோட கைக்குட்டியே நான் அரண்மனையில இருந்து எடுத்தனே. எனக்கு நிஜமாவே தெரியாது. அவங்க குதிரையில உட்காந்து ஓடி போயிட்டாங்க. குதிரையா? அப்படின்னா அதோட கால் தடயத்தை பின்தொடர்ந்து போகலாம். வாங்க. பணம், பணம், இதை வித்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இத நான் விக்க போறேன். அத உன்னால விக்கவே முடியாது. ஆனா நீ அரண்மனையில பாதாள சிறைச்சாலையில ஒரு 10 வருஷமாவது இருட்டுல அடைஞ்சுதான் இருக்க போற. மரியாதையா? என் வழியில குறுக்க வராம விலகி நில்லுங்க. தங்க பூவை என்கிட்ட குடுத்துரு. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது பீம். நீ தப்பு கணக்கு போடாதப்பா. சுட்கி தயாரா இருக்கல? வாங்க, மன்னருக்கு நம்ம புது கைதியை அறிமுகப்படுத்தலாம். ரொம்ப நன்றி பீம். இந்த டோலக்பூருடைய மாவீரன் நீ ஒருத்தன் மட்டும் தான். அப்படி இல்ல மகாராஜா, நாம எல்லாருமே வீரர்கள் தான். 1, 2, 3, 4, 5, 6 வந்துகிட்டே இருக்கேன். ராஜுவ தேடவே வேண்டாம். எப்பவும் இந்த கல்லுக்கு பின்னாடிதான் ஒளிவான். மரியாதையா நீ ஏன் வெளியே வந்துடு ராஜு? என்ன பார்த்துட்டானா? கண்டிப்பா இந்த தடவை என்ன பார்த்திருக்க மாட்டான். நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட ராஜு. அப்படியா? நீயே காட்டி கொடுத்துட்டியே. ரொம்ப சந்தோஷப்படுத சுட்கி. ராஜுவே நீ இருக்கிற இடத்த சொல்லிட்டான். வெளியே வா ஜகு. நீ மரத்து மேலதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும்.